ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்ஷனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லோக்ஷனாஸ் கிச்சனில் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு டிஷ் ஒன்று செய்து கொடுக்க போகிறேன். அது வந்து சர்க்கரை சம்பளத்துக்கு மைதா எடுத்துக்குவோம். மைதா எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிஷ்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் இன்னமும் செய்கிறாரு. நல்லா வந்தால் சந்தோஷம்தான். சால்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். மைதாவில் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். சரி, இந்த மாதிரி மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒட்டக்கூடாது. நல்லா மாவு வந்துட்டு பதத்துக்கு நல்லா வரணும். ஒரு தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோமோ எவ்வளோ கல்லு அடிக்கிறீங்களோ அவ்வளோ கல்லு சாஃப்டாக வரும். இவ்வளோ பெரிய மாவு எதுக்கு எதுக்காக தான் இருக்குன்னு தெரியலையே. மாவு வாட்டர் ஊற்று எண்ணெய் ஊற்று மறுபடியும் ஒரு மாவு போட்டோம். இதே தான் மூணு தாட்டி பண்ணிட்டீங்க. மாவு நல்லா திரட்டி நம்ம தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு உருண்டையாக நான் இது பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே ஈவனாக லெவலாக வந்துட்டு திரட்டி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஆயில் கடைய வச்சுட்டு இது வந்துட்டு ஒரு 1 hour ஊறணும். ஓகேங்களா? அப்போ தான் நல்லா ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா ஊறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் வெயிட் பண்ணுறேன். என்ன பண்ணுறாருன்னு தெரியல. நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். அவர் இப்போ 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணுறாரு. எதுக்கு கட் பண்ணுறாருன்னு தெரியலங்க. இன்னைக்கு அம்மாவாசைடா. மூணு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கேரட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், 1 உருளைக்கிழங்கு. ஓகேங்களா? இன்னைக்கு எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. நான் உட்கார்ந்து இன்னைக்கு வேடிக்கை பார்க்குறேன். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு கிளீனிங் ஒர்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆமாம். கேரட், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது கூட வந்துட்டு அரிசி மாவு, 2 வெங்காயம், 1 கேரட், 2 உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகாய். குவான்டிட்டி நான் சொல்லிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு சமோசா அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இல்லை, கட்லெட் நான் கெஸ் பண்ணுறேன். கட்லெட்டாக இருந்தால் இவ்வளோ சுவையாக இருக்கும். இல்லை, வெஜிடேபிள் சப்பாத்தியாக இருக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்துட்டு இந்த அளவு வெங்காயத்தை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1.5 கைப்பிடி அளவு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன், இந்த அளவு சால்ட்டு போடுங்க. நான் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உப்பு கறிக்கும். ஆல்ரெடி நமக்கு மாவு சால்ட் இருக்கு. டோட்டலாக இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு ஒரு சின்ன சிட்டிக்கு அளவு போட்டிருக்காருங்க. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆச்சி, சிக்கன் கபாப் மசாலாங்க, மிளகாய்த்தூள், மிளகாய் 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க, நிறைய சொல்லிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க.
அருமையாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாவு நல்லா ஊறிச்சு. சைஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இது மாவு திறக்கிட்டு இப்படி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களுக்கு என்ன டிஷ்ஷுன்னு தெரில, ஆனால் பொரோட்டா மாதிரி தெரியுது. பொரோட்டா ஐட்டம்னு ஏதோ ஒரு பொரோட்டா. மறுபடியும் சேம் அதே ப்ராசஸ். இது எதுக்காக பண்ணுறதுன்னா, ஒன்றோட ஒன்று உள்ளே மாவு வந்துட்டு ஒட்டாது. நம்ம எடுக்கும்போது அழகாக லேயர் லேயராக சூப்பராக வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதை தான் நம்ம வந்துட்டு இப்போ அப்படியே ஒரு திரட்டு திரட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதை என்ன பண்ணோம், இதை நல்லா திரட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்படியே வந்து நம்ம தோசை டவாவில் ஹீட் பண்ணோம். இங்கே பாருங்கள், நம்ம மாவு அப்படியே திரட்டின மாவு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து டவாவில் இப்போ போகிறோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இது ஹீட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு அழகாக தனியாக வரும். சூடு ஆகணும். சூடான பிற்பாடு உங்களுக்கு நல்லா ஏறும். நம்ம என்ன பண்ணியும் ஒரு முறை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ எப்படி திருப்பி பாருங்க, இது பண்ணுங்க. இந்த பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த லேயர் பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த லேயர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். நல்லையே இப்படி கட் பண்ணிக்கங்க, நாளாக கட் பண்ணிங்க. இதை பல விதமாக கட் பண்ணலாம். எனக்கு எப்படி தான் ரெடி ஆகுது தெரியல. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா போடுறோம். இதை நம்ம மடித்து ஒட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மைதாவை எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்படி தான் வருதுங்க ஷேப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு எல்லாம் சமோசாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நான் இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஆயில் வச்சுட்டேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடான டக்குன்னு கருகிடும்.
அதனால திட்டமாக வச்சுருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண டிஷ் இது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவர் ரசம் வச்சுருக்காரு, அதாவது பாருங்க கரெக்டாக வந்திருக்கு நல்லா. கொஞ்சம் சமோசா மாதிரி தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாய் லோக்ஷனா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு சமோசாவும் மீதி இருந்ததை வச்சு அதை ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சமோசா டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்பவே டேஸ்டா இருக்கு. மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு, அப்புறம் உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா ஸ்பைசியா சூப்பரா இருக்கு. நம்ம போட்ட அந்த மசாலா டேஸ்டும் எனக்கு சூப்பரா தெரியுது, செம்ம வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு டேடி எப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. டிஷ் சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்ப நாங்க போடுற வீடியோ சரி வந்துகிட்டே இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் நிறைய போடுங்க, அப்பதான்